வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான பேபிகார்ன் தான் வச்சு இன்னைக்கு பக்கோடா போட போகிறேன். அந்த பக்கோடா எப்படி செய்துவாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம், வாங்க வீடியோக்களை போகலாம். ஒரு பேக்கெட் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பக்கோடா போடுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாவே இருக்கும். இன்னும் நம்மளால் மெலிசாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணலாம். என்னால் இந்த அளவு தான் முடிஞ்சது கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே கூட சேர்த்துட்டேன். கூட சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி வந்து தட்டி எடுத்துகிற தோலில் வச்சு நாலஞ்சு பூண்டு பல் வந்து தோலோடு தட்டி எடுத்துகிறேன். பக்கோடாக்கு எப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே கூட சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே கூட சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து மூணு கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி தான் வந்து நம்ம கடலை மாவு போடணும். கடலை மாவு அதிகமாக போட்டால் மெத்து மெத்துன்னு இருக்கும், முறுமுறுப்பாக இருக்காது. அரிசி மாவு கடலை மாவுலாம் சேர்த்துட்டதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். காரம் வந்து நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் வந்து கூட போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு கலர் பொடி வேணும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா கூட போடாமல் இருந்தாலும் இந்த காஷ்மீர் சில்லியே நம்மளுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கலாம். பக்கோடாக்கு சோம்பு போட்டவே நல்லாயிருக்கும். சோம்பு போட்டதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். பத்தெல்லாம் நம்ம லாஸ்ட் அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டதுனால கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளம் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே ஊற்றணும். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அரிசி மாவு கடலை மாவு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து தெளித்து தான் வந்து நம்ம பக்கோடாவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோன்னே தண்ணி அதிகமாக ஊற்றினா நம்மளுக்கு வந்து மொறுமொறுப்பாக இருக்காது, ரொம்ப மெத்து மெத்துனாயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து மசாலா ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா முறுமுறுன்னு பக்கோடா வரும். இப்போ வந்து நான் ஓரளவு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மசாலா வந்து ஒட்டியிருக்கணும் அந்த கானோட, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்க நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிறேன். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா வந்து எண்ணெய் காஞ்சினா பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்தோடனே அப்படியே மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா தான் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக போடும்போது மெத்து மெத்துன்னு இருக்கும், நல்லாவும் இருக்காது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம். லைட்டாக வந்து எடுத்து விட வேண்டியது தான். நம்மளுக்கு அடியெல்லாம் பிடிக்காது. நம்ம வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கிறதுனால நல்லாவே வரும் நம்மளுக்கு பக்கோடா. இன்னையோட அந்த பொரியிற சத்தம் அடங்கின உடனே நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இந்த அளவு பொரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நான் ஒரு வாட்டி போட்டும் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோ தான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சின்னு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு தட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வேறு பவுலில் மாற்றி எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வந்து இந்த பேபிகார்ன்னா யாருக்கும் எந்த குழந்தைக்கும் பிடிக்காமல் இருக்க ரைஸு இதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இதில் பக்கோடா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிருந்து விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.